எவ்ரி மண்டே வெனஸ்டே அண்டு ஃப்ரைடே ஒரு டாபிக் எடுத்தால் அதனுடைய 3 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக சோஷியல் இஷ்யூஸில் கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப் பொதுவாழ்வில் ஊழல் இந்த டாப்பிக்கில் தான் டே 3 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் 15 மார்க்ஸ் வந்து ஒரு க்வெஸ்டின் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு சிவிசி பார்த்தோம் அண்டு லோக் அதாலத் பார்த்தோம், சிஏஜி பார்த்தோம், ஓம்பட்ஸ்மென் பார்த்தோம். இப்போ வந்து ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அதாவது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மத்திய அரசால் என்னென்ன தான் இருக்குது, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற க்வெஸ்சன் என்ன பார்த்திங்கன்னா, வாட் இஸ் கரப்ஷன், எக்ஸ்பிளைன் த காசஸ் அண்ட் மெஷர்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் டு ஸ்டாப் கரப்ஷன். ஊழல் என்றால் என்ன, ஊழலிற்கான காரணங்கள் மற்றும் ஊழலை தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை விளக்குக. ஸோ கரப்ஷன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் கரப்ஷன் கேட்டதுனால இதுக்கு வந்து நல்ல ஒரு டெஃபினேஷன் வந்து தரணும். நான் இங்கே வந்து ஒரு டெஃபினேஷன் தரேன், இதோட பெட்டராக உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் எதாக இருந்தாலும் ஒரு ஒரு டிஃபைன்டாக வச்சுக்கோங்க, நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நோட்ஸ் எதாக இருந்தாலுமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான நோட்ஸ் கிடச்சதுன்னா டிஃபைன்டாக வச்சுக்கோங்க. ஸோ கரப்ஷன்னா என்னன்னா, ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து அப்யூஸ் பண்ணுறது தான், தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது, இதுதான் வந்து ஊழலுக்கான வரையறையை இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய இப்போ யூஎன் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், ஸோ இவங்க தான் வந்து சில டாபிக் தான் வந்து டெஃபனிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூஎன் சஸ்டைனபிள் கோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கான சில ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அது உங்களுக்கு கிடச்சி அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பை யூஎன் சொன்னால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ கரப்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஒவ்வொரு விதமாக இப்போ வந்து பிளாக் மணி வாங்குறாங்க, பிளாக் மணியாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டாமல் கன்வெர்ட் பண்ணுறாங்களா, ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மணி லாண்ட்ரிங், பிளாக் மணியை ஒயிட் மணியாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து கரப்ட் பண்ணுறது, அதுக்காக ஒரு ப்ராஜெக்டை வந்து தப்பாக கொண்டு போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு எந்த ஒரு இல்லீகல் விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பண்ணாலும் அதை வந்து கரப்ஷன் தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதை வந்து நான் 2021-2022 தான் செக் பண்ணேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம் போகிறப்ப இது மேபி வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சப்போஸ் 2022 இல்லை 2021 வந்தால் கூட நீங்கள் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன பார்த்தீங்கன்னா, 180 கண்ட்ரீஸில் வந்து 86th ரேங்காக இருக்குது ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் வெளியிடுற இந்த புலனாய்வு குறியீட்டில், ஊழல் புலனாய்வு குறியீடு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் நமக்கு கேட்டிருக்குது, வாட் இஸ் கரப்ஷனுக்கு அடுத்தது கரப்ஷனுக்கான ரீசன் என்ன, காசஸ் ஃபார் கரப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் வந்து சொல்லலாம், நான் இங்கே வந்து ஒரு 5 ரீசன் கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சென்ட்ரலைசேஷன், அதிக மையப்படுத்துதல். எப்போவுமே ஒரு பெஸ்ட் டெமோக்ரஸின்றது எப்படி இருக்கணும்னா, சென்ட்ரல், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதாவது வந்து அந்த இங்கே என்ன பண்ணுறாங்களோ அது வந்து இங்கே உள்ள சிட்டிசனுக்கு வந்து ரீச் ஆகணும் ஓரளவுக்கு. ஆனால் இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் தான் மேக்ஸிமம் சென்ட்ரல் தான் வந்து கிட்டத்தட்ட 75% டெசிஷன் வந்து எடுக்கிறது. ஸோ ஸ்டேட் வந்து ஒரு 25% தான். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் வந்து சிட்டிசன்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சேர்கிறதில்ல. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரோடைய கையில் பவர் இருக்கோ அவங்க நம்ம எடுக்கிறதான் முடிவு அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே நிறையா ப்ராப்ளம் வந்து வரதான் செய்யும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சட்டங்கள் பார்த்திங்கன்னா, நிறையா சட்டங்கள் வந்து நிறையா பேப்பர் வடிவத்தில் இருக்கும், மக்கள்கிட்ட அதாவது எக்ஸிக்யூஷன் அந்தளவுக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் சட்டங்களில் நிறைய ஓட்டைகளும் இருக்கும். இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் நிறைய பேர் கட்டாமல் கூட இருப்பாங்க. ஸோ அதுக்கு நிறையா விஷயத்தை தான் கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, அதாவது பினாமி கிரியேட் பண்ணுறது, அதான் மணி லாண்ட்ரிங். ஸோ அந்த மாதிரி நம்ம சட்டங்களில் நிறையா வந்து அங்கங்கே சில ஹோல்ஸ் தான் இருக்குது, அதை தான் கண்டுபிடிச்சி சேஃப் ஜோனில் இருந்துக்கிறாங்க. ஸோ அதுவும் கரப்ஷனுக்கான ஒரு ரீசன் தான்.
நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா முறைகேடான பணத்திற்கான பேராசை, இல்லீஜிட்டிமேட் மணி. அதாவது நிறைய ஸ்கேம்ஸ் இப்போ வந்து இந்த 4G ஸ்கேம்ஸ், 5G ஸ்கேம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் வந்து இந்தியாவில் வந்து பெரிய பெரிய அத்தாரிட்டிஸே வந்து பண்ணுறாங்க. அவங்க ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து அது வந்து ஒரு தப்பான பணமாக அவங்கள்ட்ட வந்து சேர்ந்து அந்த இதுவே வந்து அந்த ப்ராஜெக்டே வந்து இதாக தேவையே இல்லைனாலும் அந்த ப்ராஜெக்ட் வெளியாகி அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய காலனியல் லீகசி அப்படின்னா என்னன்னா சவாலற்ற அதிகாரத்தின் காலனித்துவ மரபு. அதாவது என்னன்னா நம்ம பப்ளிக் அஃபிஷியல்ஸ்ட்ட வந்து நிறைய எத்திக்கல் பிரின்சிபல், இப்போ யூபிஎஸ்சியில வந்து எத்திக்ஸ்னே ஒரு பேப்பர் இருக்கு, ஏன்னா எத்திக்ஸ் வந்து இது பண்ணி தான் இருக்கணும்னு. ஆனால் அந்த பவர் எல்லாமே வந்து கிடைச்சதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறது இல்லை நிஜமாக பார்த்தா. ஸோ அதுதான், ஸோ அந்த பவர்னு ஒன்று வந்துடுச்சுன்னா அது வந்து எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நம்ம தான் அங்கே ஹை, அந்த ஒரு இது இதை தான் இருக்குது. அண்ட் தென் ஓகே, 4 ரீசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டை மேக்ஸிமம் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நிறையா இது மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன எடுக்கிறாங்க அதுதான் உங்களுடைய பேப்பரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% இருக்கணும். மீதி ரெண்டு கொஸ்டின் அட்ரஸ் பண்ணுறது 25, 25, 50, இதுதான் 50 இருக்கணும், ஏன்னா இதை தான் அதிக எதிர்பார்ப்பாங்க. ஸோ கரப்ஷன் எப்படி தான் வந்து சட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக முன்னாடியே பார்த்தோம், 1988. ஸோ இந்த சட்டத்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா அரசு ஊழியர்கள் அவங்க ஊழலுக்கு ஊக்கமளிக்கும் செயலில் ஈடுபவர்களுக்கு அபராதம் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினாலோ இல்லை ஒருத்தவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாலோ அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது மற்றும் யாரேனும் ஒருவர் லஞ்சம் கொடுப்பது ஆகிய இரண்டையும் குற்றமாக்குகிறது இந்த சட்டத்தில். முன்னாடி அபராதம் சொல்லியிருக்காங்க, இதில் வந்து குற்றம் அப்படின்னு குற்றம் ஆயிடுச்சு. ஸோ பிரைப்ன்றது பிரைப் டேக்கிங் அண்ட் கிவிங் ரெண்டுமே வந்து ஒரு இல்லீகல் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த 2018 ஆக்டில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃபைன் மாதிரி தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002, பண மோசடி தடுப்பு சட்டம் 2002. ஸோ இதில் வந்து அதான் ஃபர்ஸ்ட் வந்து குற்ற செயல்கள் மூலம் பெற்ற வருவாயை பயன்படுத்துவதை தடை செய்கிறது, ஃபர்ஸ்ட் அப்படி தான் இருந்திருக்கு. அதான் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் கூட அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை வந்து இந்த சட்டத்தைப்படி தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நிறுவனங்கள் சட்டம் 2013. இதில் வந்து ஃப்ராடு அப்படின்னா என்ன, அதுக்கான வார்த்தைக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களால் வந்து இப்போ நீங்கள் வந்து காசஸ், அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட்ஸ், அதுக்கப்புறம் மெஷர்ஸ், இது எல்லாத்தையும் உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஏதாவது ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்ததில் ஏதோ ஒரு விஷயம், ஆனால் டைரெக்டாக எந்த பர்சன் நேமே மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு பொதுவான விஷயம். இப்போ வந்து நம்ம சில ஸ்கேம்ஸ்னு சொல்கிறோம், 4G ஸ்கேம்ஸ், அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சா அதை கூட நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாயிண்ட்ஸை இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃப்ராடு அப்படின்னா என்ன, அதுக்கான ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ராட் டெஃபினேஷன் அண்ட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ ஃப்ராடுனா வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வந்து இந்த சட்டத்து மூலம் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் அப்படி தான் இல்லாமல் கார்பரேட்லேயுமே இந்த மாதிரி கரப்ஷன் என்ற ஒரு விஷயத்தை வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 4th and 5th வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீனல் கோட் 1860, இந்தியன் தண்டனை சட்டம் 1860. ஸோ இந்த சட்டத்துப்படி பார்த்திங்கன்னா லஞ்சம் மற்றும் மோசடி விஷயங்களை மறைப்பதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதிகளை அமைக்கிறது. லஞ்சம் மற்றும் மோசடி விஷயங்களை மறைப்பதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய விதிகளை அமைக்கிறது. ஸோ இந்த சட்டத்து மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜென்ரலாக பிரைபரி, ஃப்ராடு, அதே தான், அதே விஷயந்தான் அதை வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க.
அதாவது ஜென்ரலா வந்து இப்ப ஒரு ஆபீஸ்ல வந்து சிலர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு அமைதியா இருப்பாங்க. சோ அத பத்தி தான் இதுல வந்து இத வந்து வெளியில கொண்டு வராங்க இந்த சட்டத்தை மூலம். நெக்ஸ்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010, வெளிநாட்டு பங்களிப்பு சட்டம் 2010. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய என்ஜிஓஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபாரின் அவங்க தான் மேக்சிமம் வந்து நடத்துறதே வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் மூலமா தான். ஸோ அதுலேயே வந்து நிறைய பேர் அவங்களோட இண்டிவிஜுவல் பர்பஸ்க்கு வந்து எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு நிறுவனத்துக்கு இல்லாமல். ஸோ இப்போ வந்து இந்த ஆக்ட் மூலமாக வந்து இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எது எந்த ஒரு ஃபண்டு வரதா இருந்தாலும் அது கவர்மெண்ட் மூலமாக வந்து தான் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்துப்படி சில இது வரைக்குமே சட்டம் தான், இன்னும் கொஞ்சம் ரெகுலேட்டடாக ஒரு அமைப்பு மூலம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க கரப்ஷனை. நம்ம வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம். 2013 இந்த சட்டத்து மூலம் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஐ போடுறது, லோக்பால் லோக் ஆயுக்தா எல்லாமே வந்து கரப்ஷன் கண்ட்ரோலுக்காக தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்கள வந்து நம்ம இது மூலமாக வந்து தண்டிக்கலாம். இதில் வந்து இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் அதர் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து வரலாம். இவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் பார்த்தா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு ஃபேவரான ஒரு பர்சன் அப்படி தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸும் இருக்காங்க தான். நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப இதாக தெரிஞ்சிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஸோ இது மூலம் இன்னும் காஷியஸாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதும் போது கண்டிப்பாக எழுதணும், நிஜத்தில் எப்படியோ எழுதும் போது கண்டிப்பாக எழுதணும். இதை தவிர்த்து வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு நான் சொல்கிறேன். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து எஜுகேஷனில் அவேர்னஸ் கொண்டு வரலாம், ஸ்கூல்ஸ் லெவலில், காலேஜ் லெவலில். ஏன்னா அந்த பேசிக்லேருந்தே வர்றத வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டெடியாக இருப்பாங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ வந்து நிறையா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சைடு பார்த்தா இப்போ இன்கம் டேக்ஸ் தான் நிறைய வசூலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வருது. அந்த மாதிரி இப்போ ஜிஎஸ்டிலையும் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து நியாயப்படுத்தலாம், கொஞ்சம் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு கட்டுற அளவுக்கு வந்து இன்னும் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சட்டங்கள் எல்லாமே சிட்டிசன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நிறையா சட்டம் இந்த தப்புனா இந்த சட்டம் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்லை, நமக்குமே நிறைய தெரியறதில்ல. இப்போ எக்ஸாமுக்குன்றதுனால தான் நம்மளே படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நார்மலாக சில சட்டங்கள் வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து நார்மலாகவே அவங்க ஒரு சாதாரண படிக்காதவங்களுக்கும் சில சட்டங்கள் இருக்குன்ற விஷயத்த வந்து தெரிகிற மாதிரி சட்டங்கள் வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ்க்கு அதிக அளவு பவர்ஸ் தர்றதை விட்டுட்டு ஓரளவுக்கு மினிமைஸாக கொஞ்சம் பவர்ஸ் வந்து கொடுக்கலாம், மினிமைஸ் டிஸ்க்ரிஷனரி பவர்ஸ். இன்னும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சில விஷயந்தான் பண்ணலாம். இதெல்லாம் உங்கள் நோட்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோக் அவாணி அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன்ஸ்க்கும் டைரக்ட் லிங்க் இருக்கிற மாதிரி இந்த திட்டம். அதுக்கப்புறம் பூமின்னு ஒரு திட்டம் வந்து வந்து இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக அது இப்போ லேண்டில் தான் நிறைய கரப்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவு கரப்ஷன் வந்து குறையிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கார்டுன்னு ஒன்று, இது கார்டுனா என்னன்னா இது ஃபுல்லாக இ கவர்னன்ஸ்ன்றதுனால கம்ப்யூட்டர் பேஸ்டு, கம்ப்யூட்டர் எய்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ எதாக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் வந்து வந்துடும். இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய விஷயம். இப்போ எலெக்ஷனில் வந்து நிறைய கரப்ஷன் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 2013 வந்து நோட்டாக கொண்டு வந்தாங்க, நன் ஆஃப் தி எபோ.
2014ல விவி பேட், இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதில் முக்கியமானது இது, அதனால இதை சொல்லினேன். அதுக்கப்புறம் பிளாக் மணி ஆக்ட் 2015, அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து டிமானிட்டைஸ் பண்ணாங்க. இப்போ 2016ல பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தா 1946, 1978, இதெல்லாம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 2016. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போ வந்து ஒரு சைல்ட் லேபர் அபாலிஷன் அண்ட் தென் இப்போ ஒரு எய்ட்ஸ் கண்ட்ரோல், இதுக்கு தான் வந்து ஒரு பெரிய நிறுவனம், அதாவது இப்போ யூஎன், யூனிசெஃப், இந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்பு தான் இருக்கும். என்வரான்மெண்ட்டை ரிலேட்டடாக நம்ம வந்து சைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து யூஎனுக்கு வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கரப்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். எப்போ பார்த்தீங்கன்னா 2011ல வந்து இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்கள் நோட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து நோட்ஸாக எடுக்கும் போது ஆட் பண்ண வரந்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 15 மார்க்ஸ் எப்படி வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணணுன்றதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். ஆல்ரெடி 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து 15 மார்க்ஸ் காட்டுறேன். ஸோ அடுத்த வீக் வந்து நம்ம வேற ஒரு டாபிக் எடுப்போம், எய்தர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ கரப்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதில் சப்போஸ் கேட்டாலும் நம்ம வந்து இந்த இதை வந்து அப்படியே ஆன்சர் ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா படிங்க, டெய்லியும் வந்து ஒரு சின்ன எஃபர்ட்டாவது போடுங்க. ஓகே, தேங்க்யூ.